ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். மணி மேக்கர் தமிழ் சேனல்லேருந்து இந்த சேனலில் வந்து நீங்கள் மணி ஏர்னிங் வீடியோஸ் பற்றி பார்த்துட்டு வரீங்க. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மூணு பெஸ்ட்டான ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறீங்க. இதுவும் வந்து ஒரு ஆட் பார்த்து என்ன பண்ணுற ஆப் தான். அதனால் எப்பயும் சொல்கிற மாதிரி இது எப்போ வேணாலும் வந்து ஸ்டாப் ஆகலாம். அதனால் நீங்கள் இன்னையிலேருந்தே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஓகே, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் வந்து மொபைல் அண்ட் எஸ்எம்எஸ் பேங்கிங் அப்படின்ற ஆப் தான். இந்த ஆப்புக்குள்ளே போய் சைன்அப்லாம் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானி வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு மணி ஏர்னிங் வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். சாரி, இப்போ வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நான் ஏற்கனவே ரெண்டு டாஸ்க் முடிச்சுட்டேன். நேற்றே இந்த ஆப் வந்து நேற்று தான் லான்ச் ஆச்சு. இப்போ வேலெட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஒரு டாஸ்க் முடிச்சிங்கன்னா ஒரு ரூபா தராங்க. இப்போ 2 ரூபா இருக்குது. இப்போ இதில் இங்கே டாஸ்க்லாம் இருக்காது. இங்கே மேலே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து 6 டாஸ்க் வந்துடும். இப்போ இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா, இதில் இருக்க பாருங்கள், ஏதாவது நிறையா பேங்க் இருக்குது. ஏதாவது ஒரு பேங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆட் வரும். இது ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லி கீழே வரும். வெயிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் இம்ப்ரெஷன் 1 வந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து 15 கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி ஆட் வராட்டி முன்னாடி பேக் வந்து நீங்கள் அடுத்தது கொடுங்க. பாருங்கள், ஆட் வந்துருச்சு. டோட்டல் இம்ப்ரெஷன் 2. அதே மாதிரி நீங்கள் 15 முடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 15 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இது கம்ப்ளீட் பண்ணதெல்லாம் வந்து பச்சை கலரில் வந்துடும். அப்படி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா வந்து ரெட் கலரில் வந்துடும். நீங்கள் 5 செகண்ட் வைக்காமல் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயில் ஆயிரும். இப்போ வந்து ஒரு கிளிக் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பேங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஆட் வருது. அதை சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணால் போதும். பாருங்க, வெயிட் 30 செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லுது. கரெக்டாக நீங்கள் 30 செகண்ட் வெயிட் பண்ணாமல் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேக் வந்துடும். இப்போது டாஸ்க் சக்ஸஸ்ன்னு வந்துச்சு. பாருங்கள் பச்சை கலரில் வந்துருச்சு. இப்போ வேலெட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், முதல்ல 2 ரூபா இருந்துச்சு, இப்போது 3 ரூபா இருக்குது. ஓகே, இதில் டெய்லி போனஸ் எப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 3 பேர்த்த சேர்க்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து 10 ரூபா கொடுப்பாங்கன்னு இதில் போட்டிருக்கு. நான் இன்னும் அதை செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் ஷேர் பண்ணுற மூலிமா வந்து நிறையாவே ஏர்ன் பண்ணிடலாம். பேடிஎம் ரிக்வெஸ்டில் போயிட்டு நீங்கள் மினிமம் 10 ரூபா இருந்தால் நீங்கள் ரேடியம் பண்ணிக்கலாம். காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் நீங்கள் ரீடியம் பண்ண முடியும். சண்டே வந்து ரீடியம் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அவ்வளோதான். ஷேர் ஆப்பில் போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க அடுத்த ஆப்பை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஆப் வந்து நெட் பேங்கிங் ஃபார் ஏன் அப்படின்ற ஆப்பு. இதே சைன்அப்லாம் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இதே சேம் தான். அதே மாதிரி மேலே டாஸ்க் இருக்கும். இங்கே எதை டச் பண்ணாலும் வந்து ஒரு ஆட் வரும். பாருங்க, டோட்டல் இம்ப்ரெஷன் 1. சேம் அதே ஆப் தான், ஆனால் வேறு இது. 2 ஆப்லையும் சேர்ந்து நீங்கள் அதில் 7 ரூபா, இதில் 6 ரூபா, அதில் 6 ரூபா, 12 ரூபா வந்து சம்பாரிச்சிடலாம் அந்த 2 ஆப்பில். அதேமாதிரி 15 முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு கிளிக் பண்ணிட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதேமாதிரி பேடிஎம் ரிக்வெஸ்ட்டில் போய் நீங்கள் பேடிஎம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து ஷேர் ஆப்பில் போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். வேலெட்டில் போய் உங்கள் அமௌண்ட்டை வந்து எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேம் அதே ஆப் தான். இப்போ வாங்க அடுத்த ஆப்புக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்க போகிற ஆப் வந்து ஃபேஷன் ஸ்டைல் அப்படின்ற ஆப் தான். இது வந்து ஹேர் ஸ்டைல்னு ஆப் போட்டிருந்தேன், அதே சேம் ஆப் தான். இப்போ வாங்க அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். இது சைன்அப் பண்ணிவிட்டு ரெஃபர் கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் இந்த 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இதில் டாஸ்க் 2வது இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுடே டாஸ்க் வந்து வரும். பாருங்கள், மேன் அப்படின்ற டாஸ்கில் 18 இம்ப்ரெஷன், ஒரு கிளிக்கு 32 இம்ப்ரெஷன், அப்புறம் ஒரு டவுன்லோட். அது அடுத்து ஹுமனில்
22 இம்ப்ரெஷன் ஒரு கிளிக்கு, 28 இம்ப்ரெஷன் ஒரு டவுன்லோடு. இந்த டாஸ்க்லாம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா வாங்க பார்ப்போம். இப்போ அதே இதில் போய் ஃபேஷன் ஸ்டைல்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும். நீங்கள் மற்ற டேப்பில் டச் பண்ணும்போது ஆட் வருதுல்ல, அது வந்து கணக்கு சேராது. நீங்கள் இந்த மேன்குள்ளே டச் பண்ணிங்கன்னா அதில் வர்ற எல்லா ஆடுமே வந்து உங்களுக்கு வந்து மேன் இம்ப்ரெஷனில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஒரு ஆடு வந்துச்சு, இந்த ஆடு வந்து அது அது அதில் வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம இதில் எதை டச் பண்ணாலும் வந்து ஒரு ஆடு வரும். வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள் ஆட் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் மேன் ஆப்ஷனுக்குள்ளே எதை டச் பண்ணாலும் வந்து ஒரு ஆடு வரும். அதே ஆடில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணும். அடுத்து டவுன்லோட், டவுன்லோடும் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நம்ம போய் இதில் செக் பண்ணி பார்ப்போம், டாஸ்கில் போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒன்று இருந்துச்சு, இப்போ நம்ம 3 ஆட் பார்த்ததுனால 3 இருக்குது. இப்போ வர இந்த ஆடெல்லாம் வந்து இதில் சேராது. அடுத்து உமனும் அப்படி தான், ஃபேஷன் ஸ்டைல்குள்ளே போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஷன் ஸ்டைல்குள்ளே போனீங்கன்னா ஹுமன் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா அதே மாதிரி எதை டச் பண்ணாலும் வந்து ஒரு ஆடு வந்து வரும். நீங்கள் அது மூலிமா வந்து இங்கே பாருங்கள் ஆட் வந்துருச்சு. அது இந்த 3 ஆப் மூலிமா வந்து நீங்கள் 30 ரூபா 40 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். செல்ஃபி ஏர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா தான் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதில் வந்து கமிஷன் வந்து கிடைக்கும். அதில் நீங்கள் நிறையாவே வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அடுத்து பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நீங்கள் பேடிஎம்குள்ளே போய் நீங்கள் மினிமம் 10 ரூபா இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் ஆப்பில் போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஆப்பில் சந்திப்போம். இந்த ஆப்போட லிங்கையும் ரெஃபரல் கோடி நான் வந்து கீழே கொடுக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.